இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சா, முக்கியமாக இந்த படத்தை யாருக்கு போட்டு காட்டினோம்னா, இந்த நாட்டை என்னென்னமோ செஞ்சு முன்னேற்ற போகிறோம்னு சொல்லிக்கிட்டு விவசாய நிலத்தை அழித்து ஃபேக்ட்ரி கட்டலாம், ரோடு போடலாம், எவனோ ஒரு பணக்கார பசங்க ஒரு 2-3 நேரம் இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்காக ஒரு ரோடு போடலாங்கிறதுக்காக விவசாய நிலத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கு போட்டு காட்டுங்க இந்த படத்தை முதல்ல. ஓகே, தானே எகிரிச்சு பாருங்க. சரி, இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மக்கள்தில் எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு சொன்னேன், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். இது விவசாயிகளுக்காக பாடினேன். இன்றைக்கி சூர்யாக்காக ஒரு பாட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை ஞாபகப்படுத்துகிறேன், அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நன்ற வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது 4 மறை தீர்ப்பு. தர்மம் தலைகாக்கும் படத்தில் உண்மையிலேயே இந்த படத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன். பாண்டியராஜ் சார், உங்களுக்கு பெரிய நன்றி. இது வந்து என்னென்னா, சூர்யா குடும்பம் சொல்ல மாட்டேன், சிவகுமார் அண்ணன் குடும்பமே இப்படி தான். அப்பா வந்து முதல்ல கடன் சம்பாதிச்சுட்டு வராங்க. அப்போ நானும் திருப்பூர் மணிமாமாலேருந்து அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ சம்பாதம் முடிச்சோன்னா 2 ஆப்ஷன் வருது. மனோஜ்குமார் சார், நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க சொல்கிறேன், 2 ஆப்ஷன் வருது. இளவரசன் சார், பனகல் பார்க்கு எழுத்தாப்படி 3 ஏக்கரா, இதை ஒரு புத்திசாலி வாங்குவானா? நானும் திருப்பூர் மணியன்னா அப்பா கிட்டே போய், அண்ணா பனகல் பார்க்கு எழுத்தாப்படி 3 ஏக்கரா, அண்ணே ஃப்யூச்சரில் எங்கேயோ போயிருந்தேன். சிவகுமாரண்ணே, ராஜே நம்மளுக்கெல்லாம் படம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கலேன், போய் வேப்ப மரத்து கடையில் கவத்து கட்டில் போட்டு படிச்சுக்குவேன், அதுதான் நம்ம நேச்சர்னு சொல்லிட்டு அவங்க ஊர் காசி கம்பட்டம் புதூரில் சூலூருக்கு பக்கத்தில் 14 ஏக்கரா வாங்கினார். அது மாதிரி இப்போ இந்த பனகல் பார்க்க இடம் எவ்வளோ மடங்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு 100 மடங்கு வித்தியாசம். ஆனால் அதை பற்றி சிவகுமாரனை கவலையே படலை, அவருக்கு வேப்ப மரத்துக்கு அடியில் கவத்து கட்டில் போட்டு படுத்துக்கணும். அதுதான் ஒரு விவசாயினுடைய உண்மையான மனநிலை. சரி, இவரை பார்த்தாவது எனக்கு புத்தி வரணுமில்ல, உங்கள் அப்பா பார்த்து. நம்ம அந்த காலத்து சினிமாவில் வந்து கடன் நடிக்கிறது, கார்த்தி வந்து இவ்வளோ வருஷத்தில் 16 படம் நடிச்சிருந்தாங்க. நான் 1978 நடிக்க ஆரம்பித்து 1988 100 படத்தில் நடிச்சிட்டேன். 100 படத்தில் நடித்து கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. இதே தான் யார் சேர்க்க சரியில்லாமல் தான் நம்மளுக்கு கெட்டு போகும்ல, சிவகுமார் அண்ணன் கூட சேர்ந்து இதே வேப்ப மரத்தடி கவுத்து கட்டல. நம்ம நண்பர் ராமநாதன் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு, விஜிபி பக்கத்தில் 7 ஏக்கரா, எவ்வளவு 7 ஏக்கரா சார், 7 ஏக்கரா சார் விஜிபி கிட்ட வாங்கினோம்னா சார் இப்படி ஏக்கரா சார், நம்ம சிவகுமார் அண்ணன் பாலிசி சார், சினிமா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், வேப்ப மரத்துக்கடியில் போய் கவுத்து கட்டில் போட்டு படுத்து இன இனத்தோடு சேர்ந்து நம்மளும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாழவாடிங்கிற இடத்துல ஒரு தோப்பு வாங்கி 1988 ஃபுல்லாக தென்னை மரமாக வச்சுவிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பஞ்சு டயலாக் அடுக்கு மொழியில் வேறு. அப்போவே நடிக்க வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, தென்னை மரம் வச்சுவிட்டா வளர்கிறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகும்ல, அதனால் இப்போ வச்சு விட்டுருலாங்க தென்னை மரத்தை, மரம் வளர்கிறதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியாக இருக்கு. அதுக்கு மேலேயே சூரிய ஒருத்தனுக்கு மார்க்கெட் இருக்கு, ஏற்கனவே 10 வருஷம் நடிக்க வந்தாச்சு, இப்போ தான் தென்னை மரத்தை வச்சுக்கிறோம், அது வளர்றதுக்கு ஒரு 7 வருஷம் ஆகும்ல, அது தென்னை மரம் வளர்றது, மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு, அந்த மாக்கு மரம் வளர்றதுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு சரியாக இருக்கு. நம்மளுக்கு அந்த காலத்தில் என்ன ஒரு புல்லட்டு 350 cc வாங்கிட்டு தலப்பாக கட்டிட்டு இல்லை காத்தி வர மாதிரி தட்டன்னு போய் ஏதாச்சும் எங்கள் உடம்புப்பேட்டையில் பொள்ளாச்சியில் படமெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கணும் சொல்லி மரம் வந்து 88 வச்ச மரம் தென்னை மரம் வந்து ஒரு 7-8 வருஷத்தில் வளர்ந்துடும் இல்லைங்களா, 95 மரம் வளர்ந்துருச்சு, மரம் வளர்ந்து 23 வருஷம் ஆகுது இன்னும் மார்க்கெட் போகலீங்க. இதில் நம்ம ஒரு பக்கம் பாடுவாசின்னு சொல்லுவாங்க, மரத்தை கொண்டு ரொம்ப வயசாயிருச்சுன்னா அந்த மரத்தை எடுத்துட்டு வேற மரத்தை, அந்த அளவுக்கு தான் வந்துச்சு நடிச்சுட்டே இருக்கிறோம். என்னமோ சிரிப்பா வருது. ஓகே, அது மாதிரி இந்த படம் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி ஒரு நடித்த படம்,
இதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன, இந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது தான். நெல் ஜெயராமன் அப்படின்னு எழுதியிருக்காரு பாருங்க. நடிகர்கள்லாம் எல்லாருக்கும் முன்னாடி என்னென்னமோ பட்டம் வச்சுக்கோம், அந்த பட்டம் பொருத்தமா பொருத்தம் இல்லையானே தெரியாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு, பொருத்தமாக யாராச்சும் கொடுத்தா தான் அதுக்கு பேர் பட்டம், நாமளே வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் தம்பட்டம். அவர் பாருங்கள் அந்த மாதிரி பொருத்தமான பட்டம் நெல் ஜெயராமன் அவர்கள். அப்படின்னா இன்றைக்கி அந்த விவசாயிகளை கூப்பிட்டு கௌரவிச்சது, அந்த விவசாயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு சூர்யா செஞ்ச விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள். அதுக்காகத்தான் வாத்தியார் பாட்டு பண்ணேன், அள்ளி கொடுத்து வாழ்பவர் நிஜம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவரென்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற படத்தில் வர ஒரு பாட்டு. பாண்டியராஜன் சார் வந்து அதை அப்படியே உள் வாங்கி வச்சுருந்தார். அதாவது ஒவ்வொரு ஒரு படம் நடிக்கல நாளுக்கு நாள் நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டு போகும். கதை சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஓடிடும்ப்பா, லொக்கேஷனில் போய் நடிக்கிறேன், என்ன நம்ம நினச்சதை விட பெருசாக ஓடிடும் போல இருக்கிற. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்க்குறேன், ஐயோ அதை விட பெருசாக ஓடிடும் போல இருக்கிற. ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தா எங்கேயோ போகுது. அதாவது ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சம்பாதிச்சுன்னு வச்சுக்கங்களேன், சில பேர் எப்படி இப்படியோ சம்பாதிச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னப்பா 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 500 கோடி சம்பாதிச்சிட்டான், ஒரு 500 கோடி தாண்டணும்னு பக்கத்தில் 500 இல்லைப்பா 2000 கோடி சம்பாதிச்சிட்டாப்பா அப்படின்னு இந்த படம் வந்து முதல் நாள் கேட்டால் ஒரு ஊரில் வந்து சார் ஒரு 1 கோடி பண்ணு சார் அப்படின்னா, 4 நாள் கழிச்சு கேட்டு இல்லை சார் 2 கோடி பண்ணு சார், அடுத்த வாரம் கேட்டு இல்லை சார் 3 கோடி வசூல் பண்ணு சார். இன்னைக்கு பாண்டியராஜன் சார் இவ்வளவோ சொல்கிறாரு, அந்த கணக்கு இல்லை ஒரு கணக்கு சொன்னா மனோஜ்குமார் சார் அப்படியே அதை 2 மடங்கு சொல்கிறார், சாச்சா சாச்சா சே அதெல்லாம் போன வாரத்துக்கு அதை இப்போ வந்து வேறு போயிருச்சு. அது மாதிரி இந்த படத்தில் நடிக்க நாளுக்கு நாள் சந்தோஷம் கூடிட்டு இருந்தது. எது இந்த படத்தினுடைய வெற்றியில் லொக்கேஷன் வந்தோன்னா ஒரு சைடு நாளுக்கு நாள் திக்கு 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 இதுன்னு மனசு படப்பட நடிச்ச ஆரம்பிச்சது. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகருக்கும் வந்து ஸ்கோர் பண்ணுறக்கு ஸ்கோப் படத்தில், ஐயோ என்ன இந்த படத்தில் நம்ம இருக்கிறதே தெரிய மாட்டோமா, இந்த சீனில் வந்து விஜய் சந்திரசேகர் பின்னி எடுக்கிறாங்களே ஐயோ போச்சுடா அப்படின்னா, பானுப்பிரியா குறிச்சின் அவங்க கிளாப்ஸு, இந்துமதி அது பேசாமே அடிச்சு பின்றாங்க, அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்தவங்க அவ்வளோ பேர் கிளாப்ஸ் மாதிரி இளவரசன் ஒரு சைடு கேவலமாக நம்மளுடைய அப்படிங்கிறார் ஒரு சீனில், போட்டோம் போனோம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொன்வண்ண சரவண்ண எல்லாரும் மனோஜ்குமார் சார் வந்தவங்கெல்லாம் ஆளாளுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் உள்ள பூந்து வந்து நானும் இருக்கேன் இந்த படத்தில் காட்டுறதுக்குள்ள, அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கார்த்தி படத்தில் அந்த விவசாயி நீ எழுதுனது மட்டும் இல்லை, அது கார்த்தி நீ பேசின மாடுலேஷன் விவசாயி கரெக்டாக நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணேன், அப்பா மாதிரியே பேசுவேன் அதே மாதிரி உண்ண விவசாயி. நம்ம ஸ்ரீமன் சொல்லுவார், இல்லை மாப்பிள விவசாயின்னு போட்டால் நான் சிரிச்சிருவேன், சிரிக்கிறவங்கள செருப்பால் அடிப்பேன். அந்த ரா வந்து அழுத்தி சொன்னது வந்து சூப்பர் கார்த்தி. இந்த படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம், என்ன வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இமான் சாருடைய மியூசிக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது யாரோ இப்போ சொன்னாங்களே இப்போ எல்லோரும் அழுதுட்டு சூரி தான் சொன்னாப்பில்ல, அது மாதிரி வந்து என் தங்கச்சி கூட்டங்கள் அத்தைக எல்லாம் போய் கோயம்புத்தூரில் படம் போட்டு ரொம்ப எனக்கு தியேட்டரில் விட்டு வெளியே வரதுக்கு கேவலமாக இருக்குங்கண்ணா எனக்கு ஃபோன் எல்லாம் என் தங்கச்சின்னு என்ன எல்லாம் 55 வயசு 60 வயசு இருக்குமில்ல என்ன அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, இல்லை படம் பார்த்து அழுதுட்டால் வெளியே வரையில் எல்லாம் சிரிப்பாங்களேன்னு தோணுது அப்படின்னு, அதனால் இப்போ என்ன அப்படின்னு, இல்லை கொஞ்சம் அழுதா பரவாயில்ல தாராதாரையாக கண்ணீர் விட்டு வருது 55 வயசில் விக்கி விக்கி அழுதுட்டு வெளியில் இருந்தால் பார்க்குறவங்கன்னு நினைப்பாங்க. இது கட்டு யார் எங்கள் தங்கச்சி காலையில் எனக்கு ஷூட்டிங் இல்லாட்டி என் பேரன் தீரன், தீரனும் கார்த்தி பொண்ணு உமையால் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க சிஷியால், நானும் என் மனைவி இந்த காரில் கொண்டு போய் அவனை விட்டு வருவோம், உடையில டெய்லி காரில் போகையில் அந்த பாட்டு காலை 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 வாஜிக்கு வாஜிக்கு எல்லாம் பேசிட்டு போயிட்டு ஸ்கூலில் இறங்க போகிற தாத்தா எனக்கு ஒரு சின்ன யோசனை 5 வயசு கடைசியில் கார்த்தி மாமா ஃபைட் பண்ணுவாங்கள்ல அப்போ கூட இந்த காலை காலை பாட்டை மறுபடியும் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா, இர்ரா டைரக்டருக்கு ஃபோன் போடுறேன் நீ சொல்ற இல்லை அந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம அடித்து தூக்கிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து இந்த படத்தினுடைய வசூலை பற்றி நான் என் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்வேன். அது சார் அது போயிரு சார் 500-600 கோடி கலெக்ட் பண்ணி சார், இல்லை மனோஜ்குமார் சார் அப்படி தான் சொன்னார் டைரக்டர், அவர் ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாரு அது அப்படியே போயிடுச்சுங்க. இப்போ இல்லைங்க நேற்று திருச்சியிலேருந்து பேசுங்க 600-700 கோடி நல்ல ஒரு கலகலப்பாக நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருக்குது, விட்டால் ரொம்ப நேரம் பேசிகிட்டே போவோம். அதனால் வந்து ப்ரெஸ்ஸுக்கும் தீனி கிடச்சிருச்சு, எடுத்தோடனே ஏதோ இந்த ஃபேக்ட்ரி ரோடு கிடலாம் சொன்னோம் இல்லையா அதில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க.
அம்மா வெளியே வந்து துணை கேள்வி கேட்காதீங்க, என்ன இன்னும் உளறிடுவேன். ஸோ இந்த அளவா அளவான நல்லா ஜாலியாக இருக்கு இந்த மேடம், இல்லை சரி செம்ம ஜாலியாக இருக்குது. இந்த நம்ம ராஜா என்ன இந்த படத்தில் வந்து நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ராஜா, அவர் தான் வந்து திடீர்னு அங்கிள் வீட்டில் இருக்கீங்களா, ஆமாம் ஒரு 5 நிமிஷத்தில் நான் டைரக்டர் வந்துடுறேன், அவ்வளோதான் முடிச்சு வந்தாங்க டப்புன்னு சொன்னாங்க, கையோடு வந்து பாயிண்டில் கை விட்டார் அட்வான்ஸ், அடுத்த நாள் போச்சு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து தீயாக வேலை செஞ்சாங்க,